ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். நாங்கள் இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணி நல்ல டேஸ்ட்டாக நல்ல சாஃப்டாக பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மை ஃபர் ரெசிபி. நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் பர்ஃபி செய்கிறதுக்கு நான் இதில் பட்டர் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஆயில் வேணும்னாலும் ஆட் பண்ணலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் கால் கப் கீ ஆட் பண்ணுறேன். இந்த கீ நல்லா மெல்ட் ஆகினதுக்கப்புறமா இதில் ஹாஃப் கப் மில்க் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 2 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது கட்டிப்படாமைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பர்ஃபி குக் பண்ணி முடியங்காட்டி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மில்க் பவுடர் கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் இதில் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகரை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். 1/4 கப் சுகர் நான் இதில் ஆட் பண்ணுறேன், 150 கிராம். சுகரை பவுடர் பண்ணதுக்கு பிறகு அளந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பர்ஃபி செஞ்சு முடிக்கங்காட்டி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சி மில்கோட நல்லா மிக்ஸ் ஆகுது. நான் இதில் ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க கொலக்கி 10 மினிட்ஸில் சரியாக இது நல்லா திக்காக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா இதில் கன்சிஸ்டன்சியை செக் பண்ணலாம். பாருங்கள், இந்த சூட்டோடைய உங்களுக்கு இதில் போல் பிடிக்க கொள்ளைக்கு விளங்கு. இது கையில் ஒட்டாமைக்கு இந்த மாதிரி போல் பிடிப்படணும். இப்படி வந்துச்சுன்னா இதில் பதம் ஓகே. இந்த ஸ்டேஜில் நான் இதில் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். டோட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஏற்கனவே பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருந்து ட்ரேயில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை இந்த சூட்டோடைய இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலேயும் நான் இந்த மாதிரி டோட்டி ஃப்ரூட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஒரு 2 ஹவர்ஸுக்கு அப்படியே வச்சிடுங்க. இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ 2 ஹவர்ஸுக்கு அப்புறமா நான் இதை எடுக்கிறேன். பாருங்கள், இது ட்ரேலிருந்து நல்லா அழகாகவே கலந்து வருது. இப்போ இதை எங்களோட தேவையான சைஸுக்கு கட் பண்ணி எடுக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பர்ஃபி நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக கடையில் வாங்குற மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.